हेलो फ्रेंड्स इंद वीडियो नाम और 2BHK के नॉर्थ फेस हाउस बिल्डिंग पत्ती दा पाक पोरो इंद बिल्डिंग पत्ती अब 800 स्क्वायर फीट ले रेंडु बेडरूम ओड़ा नॉर्थ फेस पाता मारे और बिल्डिंग पत्ती अब सेल्स को वंदर के इंद बिल्डिंग ओड़ा फ्रंट एलिवेशन दा नाम पाता ट्रुको फ्रंट लॉ पत्ती अब उन्हों पेंटिंग वर्क वंदु पोईट रुके அதுக்கு முன்னாட நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ஹால் சென்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான 2BHK ஹவுஸு. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பார்க்கிங் ஏரியா. ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் கொடுத்து கட்டியிருக்காங்க. இதில் போர்வெல் ஒன்று, சம்ப் ஒன்று இந்த பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஸ்டேர் கேஸு, அவுட்டரில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஃபுல்லாக வால் டைல் ஒட்டியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ள நம்ம என்ட்ரு ஆகிறோம். இந்த ஏரியா லிவிங் ஏரியா. மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீ குட் ஃபினிஷிங்கு, சிம்பிளான டிசைனில் நீட்டாக இருக்குது பெயிண்ட் பண்ணி. இந்த லிவிங் ஏரியா பொறுத்தளவுக்கு 10x16 சைஸில் ஒரு ஸ்பேசியஸாக நீட்டான ஒரு லிவிங் ஏரியா. ஃப்ளோர் டைல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2x2 வெர்டிஃபைட் ஃப்ளோர் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பார்த்து ஒயிட் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன் ஏரியா. கிச்சனில் இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x6 சைஸில் பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு செல்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வால் டைல் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ரூஃப் வரைக்கும் ஃபுல்லாக வந்து டைல் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஒரு காம்பாக்டான கிச்சனாக இருக்குது. அடுத்ததாக நாம் மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவிலேருந்து மாஸ்டர் பெட்ரூமு போகிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சிருக்கிறதுனால வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சைஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து டாய்லெட்டு. உள்ளே நம்ம என்ட்ராகி என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டு, ஒரு ஹெல்த் ஃபாசெட்டு, ஷவரு, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான டிசைனில் அழகான டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. பார்க்குறக்கே நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த இன்னொரு பெட்ரூமை வந்து பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் இருந்து
உரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x8 சைஸில் இன்னொரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூமு. இதுக்கு வந்து அட்டாச்சு இல்லை. இந்த அட்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுக்காம அதுக்கு பதிலாக வெளியே காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து வென்டிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் வந்து கிடைக்கிது. இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹால்ஸ்ன்ட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2BHK பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு இருக்குது. இந்த பில்டிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மலும்ச்சும்பட்டிங்கிற இடத்துல வந்து இந்த பில்டிங் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பில்டிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 லேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு நெகோஷியபிள் தான். ரேட்டை வந்து நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கலாம். இதில் போர்வெல் இருக்குது, வாட்டர் டேங்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ அழகான ஒரு சிம்பிளான கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அவுட்ரு டாய்லெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியன் க்ளோசெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. சின்ன ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால அந்த ஒர்க்கு வந்து இந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட்ரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கிறதுனால இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்ம மேலே ஒரு போர்ஷன் எடுக்கிறதா தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் ரேம்ப் வந்து போடணும். அந்த ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.